ஜென் மாஸ்டர் கிட்ட போய் ஒரு நபர் ஒரு கேள்வி கேட்குறாரு. அது என்னன்னா, மாஸ்டர் கர்மானா என்னது அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அந்த ஜென் மாஸ்டர் ஒரு கதை சொல்கிறாரு. அது என்னன்னா, ஒரு நாட்டின் ராஜாவிற்கு 4 மனைவிமார்கள் இருக்காங்க. ஒரு நாள் அந்த ராஜாவிற்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் போகுது. அவருடைய இறப்பின் தருவாயில் இருக்காரு. அப்பொழுது அவருடைய 4வது அழகான மனைவியை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு சொல்கிறாரு, உன்னால் என் கூட இறந்து போக முடியுமா? எனக்கு தனியாக இறந்து போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. உன்னை விட்டுட்டு போகிறதுக்கும் எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் சாகும்போது என் கூட சேர்ந்து நீயும் செத்துடுறியா அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அந்த 4வது மனைவி சொல்கிறாங்க, இல்லை இல்லை, எனக்கு இன்னும் நிறைய நாள் வாழணும்னு ஆசையாக இருக்குது. நீங்கள் செத்து போகிறதுனா போங்க, நான் உங்களை விட்டு கண்டிப்பாக தனியாக போயிடுவேன். எனக்கு எந்த பயமும் இல்லை, நான் தனியாகவே வாழ்ந்துப்பேன் அப்படின்றாங்க. அடுத்ததாக அவருடைய 3வது மனைவியை அழைக்கிறாரு. அழைச்சி அவங்கக்கிட்ட கேட்குறாரு, உன்னால் என் கூட சேர்ந்து சாக முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அவங்க சொல்கிறாங்க, நான் இன்னும் இளமையாக தானே இருக்கேன், நீங்கள் போயிட்டாலும் நான் இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிவிட்டு என்னுடைய மீதம் இருக்க வாழ்க்கையை என்னால் வாழ முடியும். ஆகையால் நான் உங்கள் கூட சேர்ந்து சாக விரும்பலை அப்படின்ட்டுறாங்க. அந்த ராஜா அடுத்ததாக தன்னுடைய 2வது மனைவியை அழைக்கிறாரு. அழைச்சி அதே கேள்வியை கேட்குறாரு, எனக்கு தனியாக சாகிறதுக்கு பயமாக இருக்குது, நீ என் கூட சேர்ந்து சாக முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அவருடைய 2வது மனைவி என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக என்னால் உங்கள் கூட சேர்ந்து சாக முடியாது, ஆனால் உங்களுடைய கடைசி பயணம் வரைக்கும் என்னால் கண்டிப்பாக உங்கள் கூட இருக்க முடியும், அதை நான் பண்ணுறேன் அப்படின்றாங்க. அடுத்ததாக அந்த ராஜா அழைக்காமையே அவருடைய முதல் மனைவி வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க, ராஜா நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் சாகும்போது நானும் உங்கள் கூட சேர்ந்து சாகுறேன், நீங்கள் அடுத்த பிறவி எடுக்கும்போது நானும் உங்கள் கூட சேர்ந்து பிறவி எடுக்கிறேன் அப்படின்றாங்க. இந்த கதையை சொல்லி முடிச்சதும் அந்த நபருக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. சென் மாஸ்டர்கிட்ட கேட்குறாரு, மாஸ்டர் நான் உங்ககிட்ட கர்மாவை பற்றி தானே கேட்டேன், நீங்கள் என்ன ராஜாவின் மனைவிகளை பற்றி சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே சென் மாஸ்டர் சொல்கிறாரு, நான் கர்மாவை பற்றி தான் சொல்ல வரேன், கொஞ்சம் பொறுமையாக இரு, நீ இப்போ கேளு அப்படின்றாரு. அந்த 4வது மனைவி என்று குறிப்பிடப்படுவது நம்மளோட உடலை தான் குறிப்பிடுறாங்க இந்த கதையில். நம்ம உயிர் நம்ம உடலை விட்டு போயிடுச்சுன்னா அந்த உடலுக்கு எந்த ஒரு வேல்யூவும் கிடையாது. நம்ம சாகும்போது நம்ம உடலோட அடுத்த ஜென்மத்தில் நம்ம போய் பிறக்க போகிறதும் கிடையாது, அது ஒரு வீணான பொருள் தான். அதே மாதிரி நம்ம 3வது மனைவி என்று இந்த கதையில் பார்த்தது நம்மளுடைய பொருட்கள் தான். நம்ம சேர்த்து வச்ச சொத்தும் நம்ம வாங்கி வச்ச பொருட்களும் தான். அதை நம்மளால் கொண்டு போக முடியாது. நம்ம போய் சேர்ந்த அப்புறமா யாராவது அதை பிரித்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை அனுபவிக்க தான் போகிறாங்க. அதனால் அந்த பொருளை வச்சு நம்மளுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்ம செத்து போகும்போது அது நம்ம கூட வரப்போகிறதும் கிடையாது, வேற யாருன்னா அனுபவிக்க தான் போகிறாங்க அதை. அதே போல் இந்த கதையில் 2வது மனைவி என்று குறிப்பிடுவது நம்மளுடைய சொந்தக்காரங்களையும் நம்மளுடைய பெத்தவங்களையும் நம்மளை கட்டிக்கிட்டவங்களையும் நம்மளுடைய தோழர்களையும் தோழிகளையும் தான் இதில் குறிப்பிடுறாங்க. எல்லோரும் நம்ம செத்தாப்பிழமா நம்ம கூட இருப்பாங்க, நம்மளுடைய இறுதி ஊர்வலம் வரைக்கும் வருவாங்க, ஆனால் நம்ம கூட சேர்ந்து யாருமே சாக மாட்டாங்க. நம்ம சாகும்போது நம்ம கூட சேர்ந்து யாருமே இந்த 3 பேரில் சாக போகிறது இல்லை, ஆனால் நம்ம அழைக்காமையே நம்ம கூட சேர்ந்து சாக போகிறது யாருன்னா, நம்ம செய்த பாவ புண்ணிய கணக்குகள் தான். நம்ம எத்தனை எத்தனை பாவங்கள் செஞ்சுருக்கோமோ அத்தனை அத்தனை பாவங்கள் நம்ம சாகும்போது கண்டிப்பாக நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். அதே போல் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு புண்ணிய காரியம் செஞ்சுருந்தோன்னா அது நம்மளுடைய அடுத்த பிறவிக்கு நம்ம சேர்த்து வைக்கிற ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் சேர்த்து வைக்கிற ஒரு காசு மாதிரி தான். அது அடுத்த பிறவிக்கும் நம்மளுக்கு உபயோகமாக இருக்கும். அதே மாதிரி தான் பாவமும் நம்ம சேர்த்து வைக்கிற பணம் போல தான், அடுத்த பிறவியிலையும் நம்ம அனுபவிக்க தான் போகிறோம் அதை. அதனால் இந்த கர்மான்றது மட்டும்தான், நம்ம சாவர காலத்துலேயும் நம்ம அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுலேயும் நம்ம கூட பயணிக்க போகிறது. எனிவே நம்ம வாழ்கிற வரைக்கும் மற்றவங்களுக்கு எந்த ஒரு துயரத்தையும் கொடுக்காமல் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் நம்ம வாழ்ந்துட்டு போவோம். ஆல்வேஸ் பி ஹாப்பி அண்ட் ஸ்டே பிளஸ்ட்.